இந்த இது ஆக்சுவலாக நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட் காப்பி பேசிஸில் இந்த மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். இதான் ஃபஸ்ட் டைம் வந்து நானே கதை கேட்டு நானே ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து என்னுடைய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர்ஸ் கிம்பர்லி செந்தில் இளமை தாஸ் இவங்க தான் எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க. அதே மாதிரி டைரக்ஷன் டீமில் வந்து கார்த்திக் சோமசுந்தரம் அப்பா குரு சார், அதுக்கப்புறம் நந்து அசோசியேட்டர் நந்து விவேகா எல்லாருமே ரொம்ப கோஆப்ரேட்டிவாக ரொம்ப நல்லா இந்த படம் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நவம்பர் 11th இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து எஸ்ஆர் பிரபு சாருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் இந்த டயத்தில். ஏன்னா அவங்க வந்து மேடமோட ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் போய் ரெக்வஸ்ட் பண்ணோம், சார் இமீடியட்டாக ஓகே நீங்கள் வாங்க அப்படி நாங்கள் நெக்ஸ்ட் மந்த் வந்துக்கிறோம்னு சொல்லி எங்களுக்கு ரொம்ப வழி விட்டார். ரொம்ப அவருக்கு இந்த டயத்தில் நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ, தட்ஸ் ஆல், தேங்க்யூ வெரி மச். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. இது மட்டும் இல்லை, டிரைவர் ஜமுனாவில் ஃபர்ஸ்ட் லுக்கு ரிலீஸ் ஆனதுலேருந்து ட்ரெய்லர் வர எல்லா விஷயத்துமே வந்து ரொம்ப நல்ல ரீச்சு. அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் நீங்கள் எல்லோரும் தான். அதனால் உங்களோட சப்போர்ட்டுக்கு வந்து ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமும் கூட. இப்போ டிரைவர் ஜமுனா ப்ராஜெக்டுக்கு முக்கியமானதுன்னா ப்ராஜெக்டாக மாறன்னா ரெண்டு பேர் தான். ஒன்று ப்ரொடியூசர் எஸ்பி சௌத்ரி சார், அதுக்கு பிறகு ஐஸ்வர்யா ராஜேஷ் மேம், ரெண்டு பேரும் தான். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா இந்த ப்ராஜெக்டு இல்லை. சௌத்ரி சாரை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் ஒரு ப்ரொடியூசராக வந்து ஒரு பிஸ்னஸில் அல்லது ப்ரொடக்ஷனில் ஒரு படத்தை எடுக்கிறதுல எவ்வளவு ரொம்ப இதோ அதுக்கு ஈக்குவல் வந்து ஒரு சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுறதில்ல அவருக்கு. இது அதாவது டிரைவர் ஜமுனாவை வந்து செலக்ட் பண்ணியிருக்காரு அப்படி நான் சொல்லலை. ஏன்னா இந்த படம் பண்ணுறாரு, ஆனால் சாரோட ஒரு பெரிய ட்ராவல் இருக்குது. அப்போ சாருக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்ட் சென்ஸ் உண்டு. அது கேட்கும்போது வந்து ஏன்னா அவர்கிட்ட வந்து நான் வந்து இந்த படம் தான் பண்ணியிருக்கேன், ஆனால் என்ன கதை யோசித்தாலும் உடனே சொல்லிடுவேன். இதுவரை வந்து ஒரு 10 பிளாட்டாக சொல்லிக்கிட்டே இருப்பேன் டைம் கிடைக்கும் போதெல்லாம். அவரோட அந்த ஸ்டோரி சென்ஸ் வந்து ரொம்ப சென்ஸ். நம்ம ஒரு கதையை சொல்லுவோம், சொல்லும்போது வந்து ஒரு ஐடியாவோ ஒரு பிளாட்டாக வச்சுருப்போம், அது ஃபில்லப்பிங் இருக்காது. ஆனால் அதில் ஒரு கேப் இருக்கும் இங்கே. ஆனால் அந்த கேப்பு என்ன விடுபட்டிருக்கோ வெறும் லாஜிக் இல்லை, ஒரு சென்ஸு, அதை கரெக்டாக டச் பண்ணுவார் சார். ஸோ ஒரு ப்ரொடியூசர் வந்து எப்போவுமே வந்து ஒரு டைரக்டர் வந்து ஒரு ஸ்கிரிப்டில் ஃபில் மேக்கிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுற சேம் டைம் ஒரு ப்ரொடியூசருடைய அவரோட பாயிண்ட் ஆஃப்ல ஒர்க் பண்ணுறது ஒரு ப்ராஜெக்டுக்கு எப்படி ரொம்ப முக்கியமோ, அதேமாதிரி ஒரு ப்ரொடியூசர் வந்து ப்ரொடியூசராக அவருக்கான அந்த விஷயங்களில் முழுக்க இருக்கிற சேம் டைம் அந்த பிஸ்னஸ் ஆஸ்பெக்டை தாண்டி ஒரு ஸ்கிரிப்ட்லையும் ஒரு கண்டென்ட்லையும் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது நிச்சயமாக ரொம்ப பிரமாதமான படங்கள் வரும். ஸோ ஷார்ட்டை வந்து அந்த சென்ஸ் இருக்குது. அதனால் 18 ரீல்ஸ் வந்து நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய நிறுவனமாகவும் மிகப்பெரிய சார் ப்ரொடியூசராகவும் இன்னும் நிறைய நல்ல படங்களும் கொடுப்பாரு. அதுக்கு சாருக்கு நான் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன், ரொம்ப நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாவது ஐஸ்வர்யா ராஜேஷ் மேம், மேம்கிட்ட வந்து ஏன்னா இந்த கதையில் வந்து நான் முதல் சொன்ன மாதிரி தான் ஒரு கார் தான் ஃபுல் ஃபில்ம் அப்படிங்கும்போது வந்து அதில் ரொம்ப முக்கியமான விஷயங்கிறது வந்து பெர்ஃபார்மன்ஸ் தான். பெர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னா இந்த படம் ஒர்க் ஆகாது. ஏன்னா ஒரு இன்சிடென்ட் பேஸ் கதைகள் இருக்கும், அடுத்தடுத்த சம்பவங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும், அதை வந்து பண்ணுறது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுள், ஏன்னா பரபரப்பாக இருக்கும். ஆனால் ஒரு காருக்குள்ளே தான் ட்ராவல் அப்படின்னு டிசைட் பண்ணும்போது A to Z எல்லா சீனும் காருக்குள்ளேன்னு இருக்கும்போது அதை ஹோல்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இன்னொன்று அதில் பெர்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா ஒரு ஆர்டிஸ்ட்க்கு வந்து பாடி லாங்குவேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஆக்டிவிட்டி பண்ணும்போது வந்து இது பயங்கரம் இருக்கும். ஆனால் ஒரு காருக்குள்ளே உட்காந்துருக்காங்க, நீங்கள் வந்து அவங்களோட ஷார்ட்ஸ்லாம் மேக்ஸிமம் இவ்வளோ ஷார்ட்ஸ் இருக்குது இவ்வளோ இருக்கும். ஸோ கையை வந்து அவங்க ஸ்டீரிங் பிடிச்சிருப்பாங்க. அப்போ வந்து பிரதானமாக வந்து அவங்க ஃபேஸ் மட்டும்தான் உங்களை வந்து அந்த ஃபேஸ் மட்டும்தான் ஃபேஸில் தான் நீங்கள் நடிக்கணும். ஏன்னா நீங்கள் இங்கே போய் நடந்து போயிட்டு நடிக்கிறது, நீங்கள் ஒரு ஒரு ஸ்டேஜிங் பண்ணும்போது ஆர்டிஸ்ட் எங்கேருந்து அங்கே போகிறது வருது, அது வந்து பயங்கர மூடை வந்து டெலிவரி பண்ண வந்து பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த வகையில் இப்போ மேம் இல்லைன்னா இந்த படம் வந்து மேம் வச்சு இப்போ பண்ணிவிட்டு இதை பேசுகிறேன். ஸோ பண்ணலாம் இந்த படம் எப்படி இருக்குன்னா என்னால் திங்க் பண்ணுறது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது, வேறு யோசிக்கவே முடியாது. அதனால் வந்து மேமுக்கு வந்து நிச்சயமாக ஒரு ரொம்ப நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்க பெர்ஃபார்ம் அப்படி வந்திருக்கு. ஏன்னா ஒவ்வொரு சீனுமே வந்து அந்த படம் முடிஞ்சு பார்க்கும்போது வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா நம்ம ஒவ்வொரு விஷயமும் ஒர்க் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ளஸர் தான், அடுத்தது தான் மற்ற விஷயங்கள், அந்த ஹாப்பி தான். அது ஒவ்வொரு நாள் ஷூட்டிங் முடியும் போதும் அவ்வளோ ஹாப்பி அப்படிங்கிறது வந்து இல்லை, நம்ம நினச்சது வந்திருக்கு, அந்த அந்த ஃபீல் வந்திருக்கு அப்படிங்கிறது ஒன் அண்ட் ஒன்
ரொம்ப முக்கியமானது வந்து மேம் தான். அதனால் மேமுக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு நல்ல த்ரில்லராக இருந்திருக்கு. ஸோ எங்களால் முடிஞ்ச பெஸ்ட்டு பண்ணியிருக்கோம். ஸோ பண்ணுறதோடு எங்களோட வேலை முடிஞ்சுது. இது நிச்சயமாக ஆடியன்ஸுக்கும் பிடிக்கும். ஸோ உங்கள் வழியாக தான் வந்து அது ஆடியன்ஸை போய் சேரப்போகுது. ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றியையும் என் மகிழ்ச்சியும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். எங்களுக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு ரொம்ப 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 நன்றி. ரொம்ப நாளுக்கு அப்புறம் பிரசாத் லேப்லாம் இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல இன்னும் சந்தோஷமாக இருக்குது. ஐ திங்க் ஆல்மோஸ்ட் கோவிட்க்கு அப்புறம் இதுதான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டில் சந்திக்கிறது. அண்ட் எனக்கு கனாக்கு அப்புறம் ஒரு தியேட்ரிக்கல் ரிலீஸ் டிரைவர் ஜெமுனா. இது ஆல்மோஸ்ட் ஒரு கனா 2018 வந்தது. ஸோ ஆஃப்டர் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் 2021 2022 இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் யா இந்த இயர் முடிய போகுது. ஃபர்ஸ்ட் டிரைவர் ஜெமுனா எனக்கு சார் கிங்ஸ்லின் சார் வந்து கோவிட் முன்னாடி தான் வந்து இந்த கதையை நரேட் பண்ணார். சொன்னாங்க இந்த மாதிரி வத்திக்குச்சி படம் எடுத்த டிரெக்டர் உங்களுக்கு கதை சொல்லணும் அப்படின்னு யுவராஜ் மூலியமாக தான் வந்தாங்க. சரி ஓகே. அப்போது ஆக்சுவலி ஃபீமேல் சென்ட்ரிக் நிறைய பண்ணுற மைண்ட் செட்டில் இல்லை, ஏன்னா அது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிளாக இருந்தது எனக்கு. கனாக்கு அப்புறம் காப்பி ரணசிங்கம்னு ஒரு படம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாக போகலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா நல்ல நல்ல படங்கள் பண்ணணும், ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்கே. இப்போது ஃபீமேல் சென்ட்ரிக் பண்ணுமானா சரி ஓகே கதை தானே கேட்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி ஒரே நாளில் கண்டிப்பாக இந்த படம் பண்ணணும் முடிவெடுத்த ஃபஸ்ட்டு படம் வந்து டிரைவர் ஜமுனா தான். தேங்க்யூ ஸோ மச் சார் கிங்ஸ்லின் சார். கிங்ஸ்லின் சார் பயங்கர டீட்டெயில் அவரோட ஸ்பீச்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லா விஷயத்துக்கும் அப்படி தான். கோகுல் சொன்ன ராமர் யாரோ சொன்னாங்களே ராமர் சார் சொன்ன மாதிரி சார் இன்னைக்கு என்ன சார் சீன் இதை கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னா அப்படியே ஃபஸ்ட்டு இந்த படம் சார் அது கிடையாது சார் இன்னைக்கு சீன் மட்டும் சொல்லுங்கள் சார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாரு ஒவ்வொரு சீனுக்கும். பேக் ஸ்டோரி சொல்கிறதா இருக்கட்டும், இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றது என்னோட பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ நல்லா வந்த காரணமே வந்து கிங்ஸ்லின் சார் கொடுத்த டீட்டெயிலிங் தான். ஸோ அது எல்லாமே முழுக்க முழுக்க என்னோட டைரக்டர் கிங்ஸ்லின் சாருக்கு தான் சேரும். கண்டிப்பாக வத்திக்குச்சிக்கு அப்புறம் ஒரு கேப் கண்டிப்பாக இருந்தது, பட் அதுக்கு எல்லாமே சேர்த்து டிரைவர் ஜெமுனாவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் சார். கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும்னு சொல்லிட்டு நானும் கடவுளை வேண்டிக்கிறேன். அண்ட் அடுத்தது ப்ரொடியூசர் எஸ்பி சௌதரி, பிகாஸ் கோவிட் முன்னாடி இது ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ண உடனே கோவிட் வந்துச்சு. அப்புறம் பயங்கர ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு சுச்சுவேஷன் தான், ஏன்னா நடுவு நடுவில் பிரேக், அதுக்கப்புறம் ஒரு வாட்டி ஷூட்டிங் போவோம், அதுக்கப்புறம் ஒரு 4 பேருக்கு கோவிட் வரும், அதுக்கப்புறம் மறுபடியும் பிரேக். ஸோ அது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு ஃபஸ்ட் டைம் பாவம் ஒரு ஃபஸ்ட்டு படமாக அவர் இதை எடுத்து பண்ணும்போது இவ்வளோ ஒரு நடுநடுல நிப்பாட்டி ஒரு ப்ரொடியூசருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு பர்சனலாக நான் என்னால் அது ஃபீல் பண்ண முடிஞ்சது. பட் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அண்ட் இது வந்து தியேட்டரில் தான் ரிலீஸ் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் வந்து என்னோடய படமே வந்து ஆல்மோஸ்ட் கோவிட் டைமில் ஒரு 3 படம் வந்து ஓடிடியில் தான் ரிலீஸ் ஆச்சு. பட் கண்டிப்பாக இதை தியேட்டரில் தான் பண்ணணும்னு ரொம்ப கீனாக இருந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு முடிவெடுத்த எஸ்பி சௌதரி சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். ஏன்னா சின்ன சின்ன படங்கள் இப்போ மக்கள் வந்து தியேட்டருக்கு வர்றது ரொம்ப கம்மியாகிடுச்சு ஆஃப்டர் ஓடிடி. ஸோ நல்ல படம், சின்ன படமாக இருந்தாலும் நல்ல படத்துக்கு நீங்கள் எல்லாருமே எப்போவுமே ஆறுதல் கொடுப்பீங்க, சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் எல்லாம் களத்தில் இறங்குறோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த படம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதில் ரொம்ப ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் சார். நான் ஆக்சுவலாக சார் சொல்லுவார்னு நினச்சேன், கிங்ஸ்லின் சார் மிஸ் பண்ணிட்டாரு. எனக்கு கார் ஓட்ட ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து அனல் அரசு சார் தான் வந்து ஸ்டண்ட் மாஸ்டர். எல்லாம் சார் நான் சொன்னேன் சார் காரோட சேஸு ஸ்டண்ட்டு எல்லாமே நானே பண்ணுறேன் சார் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே நானே பண்ணியிருக்கேன் சார். தயவு செஞ்சு கிரீன் மேட்டன் மட்டும் நினச்சிடாதீங்க. ஒரே ஒரு கார் சேஸ் ரொம்ப ரிஸ்கியான ஒரே ஒரு நீங்கள் பார்த்துருப்பீங்க ட்ரெய்லரில், இந்த லாரி ரிவர்ஸில் வர அந்த ஒரு சின்ன ஷாட் மட்டும்தான், சின்ன பிட்டு மட்டும் டூப் வச்சு பண்ணாங்க. பட் மற்றபடி எல்லாம் ட்ரிஃப்ட்டு ஸ்டண்ட்டு எல்லாமே பர்சனலாக நானே பண்ணேன். நீங்கள் சொல்லுவீங்கன்னு நினச்சேன் இருந்தாலும் ஆ சார் ஓகே ஓகே. ஸோ எனக்கு கார் ஓட்ட ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த படம் கார் ஓட்டிகிட்டே நடிக்கிறது. எனக்கு ரொம்ப ஐ வாஸ் வெரி ஹாப்பி டூயிங் திஸ் ரோல். ஸோ தேங்க்யூ, நன்றி. அண்ட் கண்டிப்பாக படம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி.